ஹலோ வியூஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ராஜா ராணி சீரியலோட ஃபுல் எபிசோட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையே அப்போ கீழே இருக்கிற இடக்கல சப்ஸ்கிரைப் பட்டனை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்களை போகலாம் பார்வதி நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க அண்ணி பாருங்கள் காலேஜ்லேயே வந்து தேர்ட் மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஆதி சொல்கிறாங்க நல்லா பார்த்து அது அன்னி தானே அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க அதான் ஃபோட்டோவே போட்டிருக்குல்ல அப்படின்னு சிவகாமி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை என்னோடய மருமக வந்து என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாள் இது வந்து பொய்யாக தான் இருக்கும் நீ சொல்லு சந்தியாவோ இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்கிறாங்க உடனே சந்தியாவும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது தெரியாமலே நின்னுட்ருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை வந்து ஆரம்பிச்சுருவாங்க என்ன சொல்கிற பார்வதி சரியாக பார்த்தி அது சந்தியா சந்தியாதானா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுருவாங்க பார்வதி சொல்கிறாங்க சரியாக பாருங்கள் நீ ஃபோட்டோவே போட்டிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அச்சுச்சு அப்போ வந்து சந்தியா வந்து எம்காம்லாம் முடித்தவளா பெரிய படிப்புலாம் படித்தவளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக நம்மக்கிட்ட எதையும் சொல்லாமல் மறைச்சிட்டாங்களே இவங்க ஏழாம் க்ளாஸ் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு தான் நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க என்னடா இது இதெல்லாம் அதிசயமாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து பேசிகிட்ருக்காங்க இப்போ தான் எனக்கே ஒன்று தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் அத்தை மேலே யாரும் இங்கிலீஷில் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க இதை நினச்சி நான் யார் மேலே சந்தேகப்படுறதுன்னு எனக்கு தெரியல அது இல்லாமல் அது வீட்டில் நாலு செவத்துக்குள்ளே அத்தை என்ன அரைஞ்சாங்க அப்போ இது யார் பண்ண வேலையாக இருக்கும் அச்சுச்சோ சந்தியா மட்டும் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுளே கடவுளே சந்தியா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அடிச்சிட்டே பேசிகிட்ருப்பாங்க அர்ச்சனா இப்படி பேசுனதும் எல்லாேருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும் சந்தியாவும் பார்த்தீங்கன்னா நான் செய்யலை இந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அழுதுட்ருப்பாங்க இதை நினச்சி சிவகாமி ரொம்பவே அதிர்ச்சியாக நின்றுட்டு இருப்பாங்க அடுத்தது வீட்டு வாசப்படியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் நின்றுட்டு சிவகாமி சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க சந்தியா அமைதியார் யாரும் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் யார் வந்திருக்காங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க அப்படியே இந்த சைடு சரவணன் வந்து அந்த நியூஸ் பேப்பரை வச்சுட்டு சந்தியா நம்மளை ஏமாற்றிட்டாங்களே நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டாங்களே ஏழாம் கிளாஸ் தான் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி நினச்சி ரொம்பவே அழுதுகிட்ருப்பாங்க ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி கத்தி அழுகுறாங்க சரவணன் அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிவகாமி வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து என்ன சிவகாமி இவ்வளோ நடந்திருக்கு ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க என்ன சிவகாமி உன் மரும படித்து நல்ல மார்க் எடுத்திருக்கா போல இருக்குது ஊர் ஃபுல்லாக இதே தான் வந்து இருக்காங்க இதை கொண்டாடுறதை விட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க என்ன சந்தியா நீ இவ்வளோ படிச்சுருக்கா ஆனால் சரவணன் வந்து நாலாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா நீ எப்படி வந்து இவ்வளோ படித்து சரவணன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சிவகாமிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆத்திரமா வரும் ஏன் சந்தியா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சந்தியா கிட்டே உடனே சந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அத்தை இது உண்மைதான் உங்கள் கிட்டே எத்தனையோ தடவை நான் இந்த விஷயத்த சொல்லணுன்னு வந்திருக்கேன் ஆனால் சொல்ல முடியாத போயிடுச்சு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏம்மா ஃப்ளைட்டு கிடைக்கலையா வந்து சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுவாங்க ஏன் சந்தியா இது ஒரு நல்ல விஷயம் தானே இது வந்து சொல்லியிருந்துருக்கலாமே இதே எங்கள் வீட்டில் யாராவது ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருந்தாலும் நாங்கள் ஊரே வந்து தம்பட்டை அடிக்கிற மாதிரி பேசியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு இவ்வளோ சாதாரணமாக நிற்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சிவகாமி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கோவம் வந்து அதிகமாகும் ஏன் சந்தியா இது எல்லாத்தையும் மறைச்சேன்னு சொல்லிட்டு சிவகாமி அம்மா கேட்குறாங்க என்னது இதை வந்து மறைச்சிட்டாளா உங்களுக்கே தெரியாதா அப்போது அப்போ சந்தியா இதை மட்டுந்தான் மறைச்சாலா இல்லை வேறு ஏதாவது மறைச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கேட்டு வீட்டில் உள்ளவங்க பயங்கர கோபத்தில் இருக்காங்க பக்கத்து வீட்டில் இருந்து வந்தவங்க ஒருத்தவங்க என்னது தீய வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது கேட்டதும் எல்லாரும் வந்து முழிச்சுட்ருப்பாங்க அப்போ அர்ச்சனா சொல்கிறாங்க எங்கள் சந்தியாவுக்கு சமைக்க தெரிஞ்சா என்ன தெரியல என்ன குக்கர் வெடிச்சான்னா வெடிக்கலாம் என்ன இதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க உடனே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க என்னது சந்தியாவுக்கு சமைக்க தெரியாதா என்னது குக்கர் வெடிச்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவாக கேட்குறாங்க சிவகாமி அம்மா சொல்கிறாங்க அர்ச்சனை வாய மூடு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க இந்த காலத்து பிள்ளைங்க எங்கே நல்லா படித்த பிள்ளைங்க சமைக்கிறதே கிடையாது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு இதை மாதிரி உங்கள் வீட்டிலையும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க நோட்டு நோட்டோடு தான் ஓட்டும் படிப்பு படிப்போடு தான் இருக்கும் எந்த காரணத்துக்காக படித்த சந்தையாக படிக்காத சரணத்துக்காக கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க மாட்டியா சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க உடனே சிவகாமி கோவம் வந்து எல்லோரும் கிளம்புறீங்களா எங்கள் வீட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் வீட்டு பிரச்சனையை ஃபஸ்ட்டு தீக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வெளியே அனுப்பி கதவெல்லாம் சாத்திடுறாங்க சந்தியா அவங்க அத்தையோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அத்தை நான் படித்தவா அப்படின்றது மட்டும்தான் அத்தை உண்மை யாரோ எது எது சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையில அத்தை நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அர்ச்சனை சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே நடந்த விஷயத்த வேறு யாருக்கு தெரியும் நீ தான் பண்ணியிருப்ப அது இல்லாமல் நீ இங்கிலீஷெலாம் வர நல்லா படிச்சுருக்க உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அர்ச்சனா அர்ச்சனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு சொல்கிறாங்க நான் பண்ணல அத்தை இதெல்லாம் நான் பண்ணல அத்தை நான் படித்தவ அப்படின்றது மட்டும் தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அர்ச்சனா வந்து கேட்குறாங்க சரி ஓகே நீ பண்ணலைன்னு வச்சுக்கோ அப்போ நான் கேட்குறதுக்கு ஒரு பதில் சொல்ல அப்படின்னு அத்தியை வந்து ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் வச்சிருந்த போது அப்போ நீ எங்கே போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அத்தை போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தபோது கூட நான் கூட பதறி அடித்து ஓடி வந்தேனேன் எல்லோரும் அங்கே தான் இருந்தாங்களே அப்போ நீ எங்கே போயிருந்த நீ வீட்டுக்கு கூட லேட்டாக தானே வந்த அப்படின்னு கேட்குறாங்க உடனே சந்தேகம் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு அனிதா இருக்காங்கல்ல அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய லாயர் அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களுக்காக ஜாமீனுக்காக தான் நான் போயிட்டு வந்தேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நீங்களே வேணா அனிதா கிட்டே ஃபோன் பண்ணி கேளுங்க கேளுங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அர்ச்சனை வந்து அவங்க அத்தையோட மனசை வந்து டைவர்ட் பண்ணுற அளவுக்கு ஆமாம் நீயே இவ்வளோ போய் சொல்கிற உன் ஃப்ரெண்டு எவ்வளோ போய் சொல்லுவாரோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சரவணன் வரட்டும் அவன் வந்து பிரகனா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க அப்புறம் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கிளம்புறாங்க சந்தியாவும் என்னை யாரும் நம்ப மாட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க அந்த சைடு சரவணன் பார்த்திங்கன்னா சந்தியா நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டாங்களே படித்தவங்க அப்படின்ற உண்மையை மறைச்சி அவங்களும் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுதுங்க இன்னும் அடுத்தடுத்து வர எபிசோடை வாட்ச் பண்ணுமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வியூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ